ஹே, என்னோடய பேர் தீரஜ். நம்ம இப்போது ஜம்னா மருத்துவருக்கு போயிட்டுருக்கோம். காலையில் செம குளிருங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா கிஷோர், நிஷாந்த், குரு, சாதா குரு இல்லை கைடர் குரு, இது நான் வச்ச பேர். ஏன்னா ஜம்னா மருத்துவம் எப்போ போயிட்டு வந்திருப்பீங்க, அங்கே இருக்கிற ஹிடன் பிளேஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கே தெரில. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கே தெரியாது. ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன், பட் சும்மா அப்படியே சும்மா போயிட்டு சும்மா வந்துட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணல. ஸோ இந்த ஹிடன் பிளேஸ்லாம் அவர் காட்டுறதால நான் அவருக்கு வந்து கைடர் குரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சிட்டேன். இப்போ வந்துட்டோம், இங்கேருந்து தான் இங்கேருந்து ஸ்ட்ரைட் எடுத்தால் வந்து நேராக வந்து ஜம்னா மருத்துவர் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நாங்கள் வந்து ஒரு 40-60 ஸ்பீட் கிலோமீட்டரே வந்தோம். கண்டிப்பாக மைலேஜ் தந்திருக்காரு வண்டி. செம்ம குளிர், செம்ம 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 குளிர். எனக்கு அவ்வளோவா இல்லை, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே எழுந்துட்டேன். இவனுங்க 4 மணிக்கு வரேன்னு சொன்னானுங்க, ஆனால் வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா 5:30 தான் வந்தானுங்க. ஸோ செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ நான் இங்கேருந்தே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக சினிமேட்டிக் வீடியோ போட்டு காட்டுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு செம்ம ஃபீல் கிடைக்குது. இந்த ஃபீலை வந்து நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து 6 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு வந்தால் தான் இந்த ஃபீல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்த எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் செம்ம ஃபீலாக இருந்துச்சு. இன்க்ளூடிங் இந்த பையன் வந்துட்டுருக்கான் பாருங்கள், அவனும் நம்மளை பார்த்துட்டு தான் இருந்தான். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஆத்தர் ஒருத்தர் சொல்லுவாருங்க, மை பிளட் டேர்ன்டு கோல்டு லைக் த மூன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா நம்ம போயிட்டே இருக்கும் போது நம்ம குளிர் காற்றும் நம்ம உடம்பு மேலே பட்டு நம்ம உடம்பும் குளிருது. அந்த சன்லைட்டை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சன்னியாகவும் வந்து ஃபீல் ஆகுது. நம்மளோட ஜிடியும் டியோவும் அங்கே நிற்குது. ஸோ அதை விட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். இது மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த கீழே இருக்கிற இடம் தான் இது, சரிங்களா? இங்கேருந்து அப்படியே ஊற்று வருது, அருவி, ரிவர் எல்லாமே இந்த பக்கம் தான் வருது. ஸோ ஃபுட்டேஜஸ்லாம் செம பங்கமாக வந்திருக்கு. அதை வந்து காப்பிரைட் இல்லாத ஒரு நல்ல சாங் மாட்டிச்சுன்னா நம்ம நறுக்குன்னு எடுத்துடலாம். ஸோ இந்த பக்கம் போனால் அப்படியே மலை ஏறுற மாதிரி ஏதோ வருது, நம்ம அதெல்லாம் ஏற முடியாது. இங்கே எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம்னு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம், 100 வருஷம் தான் இருந்துருக்கு. இப்போலாம் இந்த சைஸ் மரம்லாம் வந்து நம்ம நார்மலாகவே பார்க்க முடில, செம்மையாக இருக்குது. அப்புறம் ஸ்பெஷலாக இந்த மரம் ஒன்று நடுவில் ஓட்டையாக இருக்குது, காட்டுறேன். இந்த மரம் பாருங்க, இப்போ திருப்பி நாங்கள் மேலே போகிறோம். இதே மாதிரி செமையான ஸ்பாட் இருந்துச்சுன்னா நாங்களுக்கு காட்டுறேன். இது நார்மலான நிறைய பேரே ஜபாத் மலைக்கு போயிருப்பீங்க, எங்கள் போலூரில் இருக்கிறவங்களாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோஸ். ஃபோன் விழாமல் இருந்தால் சரி. கேப் கீழே விட்டோன்ட்டேன் ஏற்கனவே. ஐயோ, பாட்டு வேற போடுறாங்களே, காபி ரைட் போட்டுருவாருங்களே. இது வந்து 5th ஏர்பென் பெண்டு. ஸோ ஏர்பென் பெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே இருக்குது ஸ்னைப்பர் டவரு. பப்ஜியில் சொல்லணும், வர வர பப்ஜியில் சொல்கிற மாதிரினா. ஸோ இந்திருந்து செம வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மேலே நிலாவில் நிலா, இந்த பக்கம் நிலா தெரியுது, இந்த பக்கம் சூரியன் தெரியுது, செமையாக இருக்கு. இங்கேருந்து லுக்கு செம்மையாக இருக்குது, அந்த எண்டு வரைக்கும் தெரியுது. இட்ஸ் லைக் அ ஹெவன்.
அப்படியே சொர்க்கத்திலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த கடவுள்லாம் வந்து நம்மளை வந்து கடவுளோ திருந்தாருனா அவர் நம்மளை இப்படி தான் பார்ப்பார் போல இருக்குது. இந்த சின்ன சின்னதாக நம்மளை குட்டி குட்டியாக இந்த எறும்பு மாதிரி. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன். வீடியோ வந்து 4K 60 FPS ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக குளிருது, கொஞ்சம் வெயிலும் சூரியலும் அடிக்குது. ஸோ அங்கே பாருங்கள் மேகெல்லாம் எவ்வளோ கிட்ட இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணல, ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்ட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்கள், இல்லாட்டி யாராவது ஒரு 4-5 பேர் வந்தீங்கன்னா தனியாகலாம் அந்த விஷயம் வந்துடாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஜம்னாமூர்த்தியில் இருக்கிற டென்ஸ் ஃபாரஸ்ட், அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு செமையான ஒரு வியூஸ்லாம் ஒரு சீக்ரெட் ஃபால்ஸ். இவர் தான் வந்து எங்களோட வந்து கைடர், அட்வென்ச்சர் கைடர், அட்வென்ச்சர் காய் குரு. இவர் தான் எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இங்கே வந்து 20 டைம் வந்திருக்காரு. சாவி தொப்பி உள்ள போட்டிங்களா? உள்ள பாரு, சாவி தொலைச்சிட்டோம், நான் கேப்பை விட்டு வந்துட்டேன் பிரிட்ஜு கீழே. எல்லாமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கா சாவி? இருக்கா? இருக்கா சாவி? ஓகே. அது வீடியோ எடுத்து பார்த்தேன், ஆனா நீ ரொம்ப மூலையில போயிட்ட, கவரே அவ்வளவு நான் விட்டுட்டேன். சாவி கஷ்டப்பட்டு சாவி கண்டுபிடிச்சு நாகப்பழம் நிறைய இருக்குமா, அதனால நாகமும் சேர்ந்து இருக்கும். நம்ம நேராக போயிட்டோம், டக்குன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ஏதோ ஒரு ஸ்பாட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரில, இங்கேருந்து எனக்கு ஒரு மலையும் தெரியல. ஒருவேளை அருவி அந்த மாதிரி ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ். பாம்பா இதான் நாகப்பழ இடமா? பாம்பா ஆமியா? யாரா அப்படியே பாம்பு பத்தி பேசிட்டீங்க, டக்குனு தோப்பாடுற தீரே சொல்றோம். ஆமா இங்க பாருங்க, இந்த சிற்பத்தை பாருங்க, கீழே பார்த்து போட. இங்க பாம்பு எல்லாம் இருக்குங்க, வேற பாம்புன்ட்டாங்க. சம கிஷோருக்கு போய் ஒரு அருள் வரப்போகுது. இதெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க, இதெல்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏ இப்பதான்டா வச்சிருப்பாங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க பாரு. ஆமா இங்க ஒண்ணு காணவே காணும், இங்க ஒரு சிலை இருந்திருக்கு போல, இங்கயும் காணும். இந்த வழங்கும் போல கடைசியாக விட்டாங்க, நான் ஷூ போட்டிருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. இங்கே நிறைய பேர் ஜம்னா மருத்துவர் வந்திருப்பீங்க, பட் இந்த அளவுக்கு யாரும் வீடியோ எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ டீப்பாக இறங்கி இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே ஒரு ஷூட்டு ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணலாம். யாராவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து பண்ணுங்கள். ஜம்னா மருத்துவரில் 5th ஏர்பின் பெண்டு தள்ளிட்டு அப்புறம் மேலே ஒரு ஊர் வருது, அங்கே வந்துட்டுருக்கு. இங்கே இந்த பக்கம் லீக் ஆகுது தண்ணி. இங்கே நிறைய பேர் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க பாட்டில்லாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு போட்டு பிறகு தான் எங்கேயாவது உயிரினங்கள்லாம் வந்து, ஒரு யானை கூட இதுவில் பார்த்தேன் ஹெச்பி ஓலே என்னமோ, நானே ஒரு பாட்டில் எழுதி உடச்சிட்டேன். ஸோ நிறைய பாட்டிலெலாம் யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்த்தா, பாட்டில்லாம் ஓரமாக கூட வச்சுருங்க. ஏன்னா அந்த பாட்டில் வந்து உடச்சி அந்த யானை காலில் குத்தி அப்புறம் அந்த யானைக்கு வந்து ஒரு கால் எடுக்கிற நிலைமை வந்துச்சு சேஃப்டிக்கு ஆகிட்டு. இது நான் வந்து ஹெச்பிஓவில் பார்த்தேன். குரங்குங்களாம் இருக்குது, தொட்டாசிலிங்க இருக்கான், போய் பார்க்க போகிறோம். ஆனால் குரங்கு இருக்குது, கூட யானை இருக்குடாடி, குரங்கும் இருக்குது. போலாமாவா? அங்க நிறைய குரங்கு நம்மள பாத்துருச்சுரா, அலர்ட் ஆயிடுச்சு குரங்கு. சாவி ஏதோ விட்டுற போறீங்களா? வண்டி அங்க இருக்கு,
சாவி அங்க இருக்கு. நம்ம போன் இருக்கு கையில, நம்மளா குதிக்கலாம் கூடாது. இதான் பூ மாஸ்டர் போட கூடாதுன்றது. ஏய் நீங்க இதுமா நாங்க போலாம் போலாம் நீங்க தவளை தவளை ஏய் குரங்குடா குரங்குடா கிசர் என்னடா பிடிக்கிற ஏய் குரங்குதான்டா வா வா கிஷோர் வா கிஷோர் வா இல்லை பயமாகுது எனக்கு குரங்கு பயம் வாடா சொல்லடா என்ன குரங்குகளுக்கு குச்சினா பயம் தானே ஐயோ முள்ளு குத்தி குச்சி ஏறா குச்சி ஏறுங்க கையில் ஒரு குச்சி ஏறுங்க பாத்துற குச்சி தூக்குது பாம்பு தூக்கிட்டு போறீங்க நீரச்ச ஏய் பார்த்து வழுக்கி விட்டுரு போகுது பார்த்து போதும் அந்த இடத்த போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, ரொம்ப கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. நாங்கள் ஒரு 10 பேர் வந்துருந்தா பரவாயில்ல, 4 பேர் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாரு யாரோ கத்தியில் போட்டிருக்காங்க போடு போடுன்னு. பாருங்க இந்த பூலாம் வந்து கொஞ்சம் என்ன கலர் அது? பர்பிளா? அது பாய்சனாகவும் இருக்கலாம். மேன் வர்சஸ் ஒயிட், அது பர்பிள் மாதிரி தெரியுது. நாங்கள் மேன் வர்சஸ் ஒயிட்ல பார்த்துருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் விஷ அவங்களை டேக் பண்ண குரு அவர் தான் இவரு சொன்னார். கைடர் குரு தான் சொன்னார். கைடர் குரு தமிழ்ல அதான் கைடர் வித் கைடர் குரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பார்க்க, பட்டு எது அழகாக இருக்கோ அதுதான் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். சரி நாங்கள் அது பக்கம் போகலான்னு பார்த்தோம் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு, பட் அங்கே ரொம்ப டேஞ்சராக இருக்கனால நாங்கள் அங்கே போகல. அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம இருக்கிறதுலாம். ஸோ கண்டென்ட்டு போனால் நம்மளே ஒரு கண்டென்ட் ஆகிட்டு நாளைக்கு தினமலர்லையோ தினத்தந்திலையோ வந்துடும். இந்த வியூ இப்போ செம்மையாக இருக்கேங்க. நான் ஃபோட்டோ பிடிச்சிட்டு நான் தம்ப்நெயிலில் போகலான்ட்ருக்கேன். ஓ இந்த சிலைலாம் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பெயிண்ட் அடிக்கலை, ஆனால் இங்கே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலையே காணும், பாதி புட்டுட்டு கீழே போய் விழுந்துச்சா. மாலையை கேட்டு இல்லாமல் அப்படி இருக்கட்டும். ஏன் கேட்டு என்ன பண்ண போகிற? இல்லை காஞ்சி போயிட்டு இருக்கு. வேணாம் இருக்கட்டும் விடு, ஏன் பயப்படுற? ஒன்றும் ஆகாது. ஓகே நம்ம ரெண்டு பேரும் நம்ம டாடா சொல்லிட்டு நம்ம எங்கே போகிறோம் நெக்ஸ்ட் பிளேஸு? ஆ சாப்பிட தான் போகிறோம். மேலே என்ன இருக்குன்னு தெரியல, மேலே காலேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ நம்ம கிளம்பலாம். எப்போண்ணா காலையில் பண்ணுறாங்களா? காலையில் பண்ணுறாங்க. இப்போ 10-11 மணிக்கு மேலே தான். அப்படியா? அப்பா 11 மணிக்கு மேலே போனால் இருக்குமாண்ணா. சரி, காவனூரில் வந்து ஒரு டெலஸ்கோப் இருக்கான், அங்கே வந்து இப்போ போகலான் இருக்கோம். இங்கே வந்து இங்கிருந்து பார்த்தா அந்த டெலஸ்கோப் தெரியும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கோவில் இருக்கு. ஏசியா செகண்ட் லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் விஷன் இங்கே இருக்கா? அந்த ஒயிட் பில்டிங்கு, அந்த ஒயிட் பில்டிங்கில் வந்து டெலஸ்கோப் இருக்கான். இப்போ ஓப்பனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வியூ நல்லா இருக்குங்க, செமையாக இருக்கு. இங்க பாருங்க, இங்கெல்லாம் டேப் பண்றேன், என்ன சவுண்ட் கேக்குது? இங்க பாருங்க, இங்க பாருங்க, அங்க அங்க உள்ள என்ன இருக்கு? வேலூர்ல உள்ள புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். வேலூர்ல கல்லுல டிஃபரெண்டா சவுண்ட் இருக்கா? இல்ல இல்ல நிசாந்த், உள்ள அப்படியே எங்களுக்கு எக்கோ அடிக்குது உள்ள. ஒருவேளை சுரங்க பாத்து இருக்குமோ? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். இங்க பாரு, இது மேல வந்து அப்படியே கீழே வந்து இருக்கு. ஏதோ உள்ள தண்ணி இது தட்டி. ஆஹா இங்கேயும் வரல, இங்கேயும் சவுண்ட் வரல. இங்க பாரு, கல்லுக்கு உள்ள லேயர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு கேப் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கேப்ல சவுண்ட் வருது. என்னது என்னவா
அது ஊத்து பாரு என்னடா உண்மை உள்ள போதன்றியா உள்ள போதுதா ஆக்சுவலா நான் டெலஸ்கோப் போகலாம் அப்படினு சொல்லிட்டு அங்க போனும் அங்க போனா அப்புறமா பாத்தீனா அது வந்து க்ளோஸ் பண்ணியே 1 இயர் ஆகுதான் 1 இயர் ஆகுதா இங்க கேட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் நீங்க திறந்துருவாங்க 7 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க சொன்னாங்க அங்க போய் எங்களுக்கு தில்வாலி ஆயிருச்சு தில்வாலி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப மோசங்க நான் இந்த வண்டியை வச்சு காண்டினென்டல் வச்சுட்டு அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா வந்து 12 கிலோமீட்டர் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா இங்கிருந்து 12 கிலோமீட்டர் போனோம் போயிட்டு அங்கே போயினா எங்களுக்கு ரொம்ப பெரிய அப்செட் ஆயிடுச்சு சரி இப்போ தான் மூடிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல மூடி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப கடுப்பாயிடுச்சு அப்புறம் இங்கே போட்டிங் பண்ண வந்திருக்கோம் இங்கே போட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் சொல்லியிருக்காங்க அங்கே வந்து பெடலுக்கு வந்து பெடல் போட் வந்து 75 ரூபா மோட்ரு போட்டு வந்து 100 ரூபா ஸ்பீட் போட்டு வந்து 600 ரூபா துடுப்பு போட்டு வந்து 100 ரூபா இது எல்லாமே 25 அரௌண்ட் அப்படின்னு சொல்லி பேனர் போட்டிருக்காங்க எப்படியும் அதை நம்ம கேட்க போகிறது கிடையாது இங்கே தான் இப்படி தான் ஓனர் இப்படி தான் போட்டார் கிஷோர் பேடல் பண்ணு கிஷோர் முன்னாடி அப்ப நாங்க இது இங்க வச்சிடலாம் கடுப்பா இருக்கு அவ்வளவுதான் பேசிட்டு வரலாம் போயிட்டு நான் பொம்மை நினைச்சேன் அதே போடு போடு ரிவர்ஸ் போடு புரியல இங்கயா எங்கிருந்து எங்கிருந்து அங்கே சொல்லிருக்கலாம்ல இந்த மாதிரி ரெண்டு டெட் பாடி இதுவா இருக்கு இது மாதிரி அலோட் கிடையாதுன்னு வழுக்கி விழுந்து ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிருக்காங்க ஜென்னு எல்லாம் வந்து 20-25 வயசு பசங்களா இதோட சினிமேட்டிக் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கடைசியில் போடுறேன் ஏன் கடைசியில் போடுறேன்னா நாங்கள் இப்போது நீங்கள் பார்த்தப்போ முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கட்டாய் இருக்கும் ஸோ ஏன் கட்டாயிருந்தால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்டத்தை நான் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன் இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு இந்த பீமன் ஃபால்ஸில் ஸோ செம்ம மூட் அவுட்டாக இருக்கேன் நான் நிறைய எடுக்கலாம்னு வந்து நினச்சி வந்தேன் ஆல்ரெடி ஃபுட்டேஜஸ்லாம் பங்கமாக வந்திருக்கு அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க சினிமேட்டிக் ஸ்டார்ட்ஸ் now